ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான புடலங்காய் பருப்பு கூட்டு, குயிக்காக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எது வேணால் நல்லாயிருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு ஒரு நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கால் கிலோ அளவுக்கு புடலங்காய் இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சை மிளகாவை இந்த ரெண்டாக தீவி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் பொரிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக. ஒரு இஞ்சியும் வெள்ளைப்பொடியும் இந்த மாதிரி சின்னதாக பொடிச்சா கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி எடுத்து வச்சு அதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி மைய அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாக வச்சுங்க. அளவுக்கு கால் டீஸ்பூனு கடுகு உளுந்து பொருள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வெடிச்சு வரட்டும். வெடிச்சு வந்ததும் அதில் வந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கால் டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொடிஞ்சு வரட்டும். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்தால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு அது வந்து ஒரு பொண்ணு கிரம வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. அடுத்து அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் புடலங்காய் சேர்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அது சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வேக விடுவோம். அடுத்து இந்த புடலங்காய் லேசாக வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். மிதமான சூட்டில் இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துங்க. வேறு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. உள்ளி பச்சை மிளகா தான் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசி பருப்பை வச்சுக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாசி பருப்பும் இது நல்லா வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் அதை சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் பச்சை வருஷம் போகிற வரைக்கும் லேசாக மூடி வச்சு விடுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக ரெடியாச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு பத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கடைசியாக மறுக்க வச்சுரு
கொத்தமல்லி தொலையை மேலே தூவி விடணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆச்சுங்க. குயிக்காக செஞ்சிடலாம். அருமையான புடலங்காய் பருப்பு கூட்டு இதே மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம விஜயா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.